Hi friends, welcome to Rani's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ரவா லட்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் 10 முந்திரி பழம், 10 முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா நெய்யில போட்டு வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ரவை எடுத்த கப் அளவுல 1/2 கப் அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ரவை எடுத்த கப்ல 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு ஃபுட் கலர். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஒமிட் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் ரவை எடுத்த கப்ல 1 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. லைட்டா கொதி வந்ததும் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிரலாம். இப்போ லைட்டா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இதுல போட்டு mix பண்ணிரலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போடுங்க. ஒருவேளை உங்கள் மூடியில் வந்து இந்த மாதிரி ஹோல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தம் போடுங்க. நான் தம் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். லட்டு பிடிக்கும் போது கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் எல்லா லட்டையும் நல்லா பிடிச்சி வச்சிட்டேன். நம்ம வீட்டிலே சிம்பிளாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சே நல்ல டேஸ்டியாக நம்ம ரவா லட்டு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.